நல்ல வேலை, ஒரு உயிர் இனத்தையே தின்றுப்பேன். ஓரமா போடு தல. நீ நல்லா இருப்ப தல. நீ இந்த மனுஷனுங்களை புரிஞ்சிக்க முடியே. நம்மளை காக்கவும் செய்யறானுங்க, அழிக்கவும் செய்யறானுங்க. நல்லா இருப்படா போடா, நீ நல்லா இருப்படா. அண்ணே, ஆட்டுக்கறி கொடுங்கண்ண. அரை கிலோவா ஒரு கிலோவா? ஒரு கிலோ குத்துருங்கண்ண. ஒரு கிலோவா? டேய், அந்த பீஸை ரெடி பண்ணி வை. நேனே விட்டுருனே. மே நேனே ப்ளீஸ் நேனே. மே நேனே நேனே விட்டுருனே. தல தல, இன்னைக்கு காலைல கூட நம்ம பார்த்துமே தல தல. எப்போ? எப்பா? இந்த ஆடை உனக்கு தெரியுமா? இல்லைண்ணா, எனக்கு தெரியாதுண்ணா. நீங்க கூட்டின்னு போலாம். தல தல, இன்னி கூட என்ன ரோட்ல இடிக்காம காப்பாத்துறீங்களே தல. எனக்கு யாருன்னே தெரியல. நீங்க தல தல என்ன காப்பாத்தல. தல தல ப்ளீஸ் தல. இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. நீங்க கூட்டின்னு போங்க, கூட்டின்னு போங்க. தல தல என்ன தல தல தல. மா, டிவி ரிமோட் பார்த்த? வாடா வா. நீ எதுக்கு இங்க வருவன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா? லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா? எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் எங்க கிட்ட வருவீங்க? அதான் ஃபோன்லயே இருக்கு, ஃபோன்ல பார்க்க வேண்டியதானே? அப்படி இல்ல டிவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோன்ல பார்த்தா நல்லா இருக்காது, பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். ஓ, அப்போ உண்மையாவே நீங்க இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இந்த ஃபோன் வந்ததுல இருந்து எங்களை யாருமே மதிக்க மாட்டீங்க. கடவுளே, என்னை எப்படியாச்சும் ரிப்பேர் ஆக்கிட்டு, வாரண்டி கூட முடிஞ்சிச்சு. ஏன் இப்ப அழுதுனுகிற? இப்ப என்ன உன்னை பார்க்கணும் அதானே? இந்த லாக்டவுனில் நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, லூடோ எதுவுமே விளையாட மாட்டேன். உன்னை மட்டும் தான் பார்ப்பேன். ஓகேவா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நான் உன்னை தான் பார்ப்பேன். ஆனால் ஃபோன்லேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உன்னை பார்ப்பேன். எப்படி? அதுக்கு நீ மொபைல்லே பாடுறா, முட்டைக்கோஸ் தலையா? சரி, பைக்கு போகலாமா? டேய், இப்போ தானடா என்ன சுத்து சுத்து சுத்தினேன், திருப்பி போகலாமான்னு கேட்குறேன். நான் வரல. ஏன்? உங்ககிட்ட நான் எவ்வளவு நாளா சொல்லின்னு இருக்கேன், பின்னாடியில இருந்து டக 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 டகன்னு சவுண்ட் வருதுண்டு. ஃபர்ஸ்ட் என்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போ. இந்த மாசம் சம்பளம் வரல பைக்கு, அதால தான். கண்டிப்பா மாத்திரேன், பாப்பலாம். சரி, அதை விடு. இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம அட்டி பசங்களை பாக்கதான். அவனுங்களா? டேய், அவனுங்கிட்ட என்ன குத்துட்டு போயிட்ட? அவன் என்னென்னலாம் பண்ணானு தெரியுமா? என்ன பண்ணிருப்பானுங்க? ஒப்பாரி வைக்கிறேன் கேளு. ஏறானுங்க எருமாடு மாதிரி எட்டு பேர் என் மேல. அதுல எவங்கிட்டயாச்சும் வண்டியை குத்துட்டா போட்டுறானுங்க என்ன கீழே. அதனால்தான் தவடா எல்லாம் வாங்கியிருக்குதா? என் செல்லத்தை சின்ன பின்னமாக்கிட்டானுங்களே. இரு, உன்னை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், அப்புறம் அவனுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உன்னதான். ம், சொல்லு பேக. என்னையே உன் கூட டேபிள்ல வச்சுக்க மாட்டேற, கீழே கீழே வச்சிடுற. எங்க? இந்த அபிஷேக் தான் உன்னை இடம் கொடுத்து உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். இதுல உன் பேக்குக்கு வேற இடம் கொடுக்கணுமான்னு கேக்குறான். அப்ப அவன் பேக் மட்டும் அவன் பக்கத்துல வச்சுக்கிறான். சரி, அதை விடு. உன் சட்ட பாக்கெட்ல எவனாச்சும் குப்பையை போட்டா என்ன பண்ணுவேன்? ஏன் பாக்கெட்லயா? செம்ம காண்டாயிடுவேன். தெரியுது இல்ல, அப்ப ஏன் பாக்கெட்ல மட்டும் இருக்கிற அவ்வளவு குப்பையை போடுற? உன் பாக்கெட்டா? அது வாட்டர் பாட்டில் வைக்கிற இடம்டா, அதை போய் டஸ்ட்பினா யூஸ் பண்ற. அது டஸ்ட்பின் ரொம்ப தூரமாகுதா? சரி, அதை போயிட்டு போட்டு வரதுக்கு சோம்பேறித்தனம். அதான் பக்கத்துலயே இருக்குது, அதான் உந்துல போட்டுக்கினேன். இப்ப சொல்லு. இல்ல பாஸ், நேத்து வாசல்ல சாணி பெயிண்ட்னு சொல்லிட்டு என்ன அந்த அடி அடிச்சீங்க. ஆனா இன்னைக்கு அதே வாசல் முன்னாடி நின்னு எனக்கு பலகாரம்லாம் வச்சு பூஜை பண்றீங்க. என்ன பாஸ் விசேஷம் இன்னைக்கு? மாட்டு பொங்கல்ல, அதான் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். சரி, அதான் இதெல்லாம் பண்ணேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. சாரி பாஸ், இப்ப கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே வாசல்ல சாணி போட்டேன். இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா போடு, அழுறதுக்கு நான் தயார். சரியா? அப்போ நாளைக்கு சம்மடி உலம். பாஸ், ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? சொல்லு. இல்ல பாஸ், இப்ப நீங்க என்னதானே நோண்டிட்டு இருக்கீங்க. பாவம், என்னோட நண்பன் டிவி அங்க அனாதையா ஓடிட்டு இருக்காரு. அது இல்லாம அவரோட வாயை வேற அடைச்சு வச்சிட்டீங்க, அதுக்கு நீங்க ஆஃப் பண்ணிடலாமே பாஸ். அது அப்படியே பழகிச்சு போனு. டிவி அது பாட்னு ஒரு பக்கம் ஓட, நான் பாட்னு ஒரு பக்கம் உன்ன நோண்ட. இது ஒரு தனி வைப்பு. இல்லனா ஒரு ஐடியா, என்ன ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்ச நாள் பாருங்க. ஆமா இருக்குது பாஸ். இப்ப எதுக்கு நீ அது வக்காலத்து வாங்கினுக்குற? இப்பனா உனக்கு ரெஸ்ட் வேணுமா? ஆமா பாஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் குத்தினா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துறேன்.
செருப்பு பிஞ்சிரும். இப்பதான் ஆள் ஆன்லைன் வந்திருக்கா. கம்முன்னு இருக்கும் நேரம். சாரி பாஸ், சாரி பாஸ். வேலு சார், இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஆ முடிச்சிட்டேன் சார். ஆ எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வர சார். ஆ சரி பேக்கு. நேற்று உட்காந்து இங்கிலீஷ் நோட் எழுதுனேன்ல, அதை எடுத்து குத்தலாமா? நேற்று எடுத்து குத்தலாம். நான் குத்தலாமா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணலாமா? ரீவைண்டா? நேற்று நைட்டு விடிய விடிய உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிருந்தியா? ஆமா. அதுக்கப்புறம் நீ நோட் எடுத்து எங்க வச்ச? அதுக்கப்புறம் எடுத்து பேக்கில் வச்சேன். மாவன அப்படியே உன்னாச்சு மூஞ்சில வச்சேன். முடிச்சுட்டு சோஃபா கடியில வச்ச. அதுக்கப்புறம் காலையில நோட் எடுக்காம என்னை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து திருப்பி பேக்கில் வைக்கவே இல்லையா? இல்லடா எருமை. ஓ மை காட். வேலு சார், எவ்வளோ நேரம் அது ஒன்று நோட் எடுத்துட்டு சொல்லி? அது வந்து இரு இரு நான் சொல்கிறேன். நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதியிருந்த. அதை காலையில் உன் பேக்கில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். கரெக்டா சார்? கரெக்டு சார். வெளியில் போ. பைக்கு வா. காலிலேருந்து ஒரே மந்தமாகுது. ஏரியாக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிப்போம். நேற்று நைட்டு நல்லா தூங்கின போல. சூப்பராக தூங்கினேன். நேற்று நைட்டு செம குளிர்ல, அதான் கபால்னு பெட்ஷீட் பொத்தின்னு செட்டிங்காக தூங்கிட்டேன். என்ன வாங்கின புதுசில் நீ டெய்லி எனக்கு பெட்ஷீட் பொத்தி விடுவியே, ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ என்ன உனக்கு பெட்ஷீட் வேணுமா? வாங்கிட்டு வரலாம். நான் ஏன் பெட்ஷீட்டு கேட்குறேன்னா, என்னை இந்த மரத்துக்கடியில் வேற நிற்க வச்சிடுறேன். பின்னாடி சீட்டு ஃபுல்லாக மார்கழி மாதம் கோலம் போட்ட மாதிரி காக்கா பீ பண்ணி வச்சுக்கிது. அட்லீஸ்ட் என்னை வாட்டர் வாஷ் ஆச்சு விட்டுடா. உனக்கு எதுக்கு வாட்டர் வாஷு? இப்போ தான் டிவியில் பார்த்தேன், இன்னும் மூணு நாள் மழை வரப்போதான். நல்லா ஜாலியாக குளி. ஃப்ரீ வாட்டர் வாஷு எவன் கொடுப்பான்? ஒரு வாட்டர் வாஷ் விட துப்பு இல்லை. உனக்குலாம் எதுக்குடா பைக்கு? காசு இல்லைப்பா. ஹே ஹே இங்கே நில்லு. ஹே ஹாய் சார். ஆமாம், என்னை எதுக்கு வாங்கினேன்? உட்கார்றதுக்கு தான். அப்போ பீருவை எதுக்கு வாங்கினேன்? துணி வைக்கிறதுக்கு. டேய், அப்போ இந்த துணியெல்லாம் பீருவில் வைங்கடா. எதுக்குடா என் மேலே வைக்கிறீங்க? சாரி சாரு, இதெல்லாம் எங்கள் மம்மி பண்ணுற வேலை. சரி விடு, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இனிமேலும் துணி வைக்கக்கூடாதுன்னு. என் மேலே ஒரே டைமில் மூணு பேர் கூட உட்காருங்க, நான் தாங்குவேன். ஆனால் இந்த துணியை மட்டும் வைக்காதீங்கடா. இது எங்கள் சேர் பரம்பரைக்கே அசிங்கண்டா. தயவுசெய்து துணி எடு. சரி இரு, துணி எடுக்கிறேன். ம், ஓகேவா? ஆ ஓகே ஓகே. சரி, நீ வேலையை போயிட்டு டயர்டாக வந்திருப்ப, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரிலாக்ஸாக என் மேலே உட்கார். ஆ சரி, போயிட்டு வந்துடுறேன். மா டீ போடுமா? அடா பாவி, இவ்வளோ நேரம் கதை கதையாக சொல்லியும் திருப்பியும் பேகை என் மேலே வச்சுட்டு போகிறானே.